ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான், இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம், தேர்ட் செமஸ்டர், இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். சரி, அதனால் கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது பைத்தான் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கீங்க, சரியா? நிறையா பேர் நம்மள்கிட்ட வாட்ஸ்அப்பில் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தா, சார் கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதேமாதிரி கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் சொன்னது என்னென்னு பார்த்தா, கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. சில பசங்க மட்டும்தான், கொஸ்டின் பரவாயில்ல சார், கொஞ்சம் மீடியமாக தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஈஸியாக என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சில பசங்க மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் மோஸ்ட்லி நிறையா பசங்க சொன்னது என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கொஸ்டின் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அப்போ பேப்பர் கரெக்ஷன் வந்து எப்படி பண்ணுவாங்க? பேப்பர் வந்து சரி, கொஸ்டின் வந்து கஷ்டமாயிடுச்சு, அதனால் இப்போ எப்படி நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, லெவன்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமினேஷன்லாம் கொஞ்சம் பேப்பர் வந்து லிபரலாக திருத்துவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னென்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க. நிறைய பேருக்கு என்னென்னு சொல்லி கேட்டிங்க என்கிட்ட. அதுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா, நீங்கள் எக்ஸாம் வந்து எப்படி எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதாவது நல்லா நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நான் ரெண்டு பார்ட்டை உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா பிரித்து நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து எப்படியெல்லாம் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுக்கு நீங்களே என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பண்ணிக்கலாம். சரியா, நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சைடையும் நான் சொல்கிறேன். அதில் நீங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக. எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து வரக்கூடிய மார்க் தான் நமக்கு வரப்போகுது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா, அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மனசில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்து எக்ஸாமுக்கு படித்தோமா அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணுங்கள் திங்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லி ஃபீல் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகலாம். சரியா, அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து பப்ளிக் எக்ஸாம் கிடையாது, அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்துக்கலாம். அரியர் வச்சேன்னு சொல்லி பார்த்தா ஈஸியாக அடுத்த எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்கள் என்ன சொல்லி பார்த்து தயவுசெய்து வாங்க. சரியா, ஓகே. அப்போ இந்த பைத்தான் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 10-2 மார்க்கையும் சரியா 5-16 மார்க்கையும் நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ஒரு டிக் போட்டுக்கலாம். சரியா, அப்போ 10-2 மார்க் நான் எழுதிட்டேன், அதே மாதிரி வந்து 5-16 மார்க் நான் எழுதிட்டேன் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு டிக் போட்டுக்கேன். இல்லை சார், நான் ஒரு 5-2 மார்க் தான் எழுதியிருக்கேன், ஒரு 2-16 மார்க் தான் எழுதிக்கிறனால பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது டவுட்டு தான். பாஸ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது ஒரு டவுட்டு, அந்த இடத்துல நீங்கள் ஒரு டிக் பண்ணிக்கணும். சரியா, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓகே இப்போ 10-2 மார்க் நான் எழுதிட்டேன், நான் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பார்த்தேன், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்துச்சு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி இருந்தாலும் 10-2 மார்க்கில் 20-க்கு நான் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா 15-லேருந்து ஒரு 20 ரேஞ்சுக்குள்ளே நான் எடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா, அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணுச்சு அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற இடத்துல ஒரு டிக் பண்ணிக்கலாம். சரியா, இருந்தாலும் நல்லா நீங்கள் கவனிக்கணும். இன்றைக்கி பைத்தா நீங்கள் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 மார்க் எல்லாமே என்ன பண்ணியிருந்தாங்க, 12 அதுக்கப்புறம் ஒரு 4, அதாவது சப்ளியூஷன் 1 சப்ளியூஷன் 2 சொல்லி பிரித்து பிரித்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மார்க் அதுக்கப்புறம் ஒரு 4 மார்க் கொஸ்டின், ஒரு 12 மார்க் கொஸ்டின் அதுக்கப்புறம் ஒரு 4 மார்க் கொஸ்டின், இந்த மாதிரி பிரித்து பிரித்து கொடுத்துருந்தாங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ண அந்த 2 மார்க் கொஸ்டின்ஸை நல்லா நீங்கள் படிச்சிருந்தாவே அந்த 4 மார்க் கொஸ்டின்ஸை ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த 4 மார்க்கு நிறைய பசங்க என்னென்ன எழுதாமல் விட்டுட்டீங்க, இதுதான் இங்கே இருக்க பிரச்சனையே. பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12 மார்க்கு எழுதிருக்கீங்க, 16 மார்க்கு நம்ம சொல்லும் போது என்ன பண்ணிங்கன்னா அந்த 4 மார்க் எழுதாம விட்டீங்க. அப்போ ஒரு 3-12 மார்க் எழுதிட்டேன் சார், ஆனால் அந்த 3-ல இருக்க அந்த 4 மார்க் தான் எழுதாமல் விட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணி போதும் டிக் பண்ணிடலாம். இல்லை சார், நான் 1 or 2 தான் எழுதியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து மேபி பாஸ் ஆகிடலாம், ஆனால் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, அந்த பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ண டிக் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து ஸ்வேராக நீங்கள் வந்து 10-2 மார்க்கு 3-16 மார்க்காவது ஃபுல்லாக நீங்கள் எழுதிங்கன்னா உங்களை பற்றி பிரச்சனையே இல்லை, நீங்கள் ஈஸியாக என்னென்னு சொல்லி பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பேப்பர் கரெக்ஷன் வந்து எப்படி நடக்கும், லிபரலாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க, நல்லா நீங்கள் கவனிக்கணும். பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது
லிபரலாக பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து ஒவ்வொரு ஸ்டாஃபை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா இதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ 12th பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னா அவன் அடுத்து என்ன பண்ணும், காலேஜ் போய் ஜாயின் பண்ணும், அதுக்கு இந்த மார்க் வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறது அந்த ஸ்டாஃபுக்கு நல்லா தெரியும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா கொஞ்சம் லிபரலாக திருத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் அடுத்து அரியர் எக்ஸாம் இருக்குல்ல, அரியர் எழுதுவான்ல, அரியர் எக்ஸாம் இருக்குல்ல, அரியர் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே நினைப்பாங்க சரியா. அது ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஸ்டாஃப் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா எப்படியாவது பாஸ் பண்ணிட்டு போகணுமே, இந்த மனநிலையில் தான் எப்பயுமே பேப்பர் வந்து வேல்யூவேட் பண்ணுவாங்க சரியா. ஏன்னா அந்த பேப்பர் யாருங்கிறது யாருக்குமே தெரியாது, நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை வச்சு தான் என்ன பண்ணுவோம்னு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ பேப்பர் வந்து லிவரில் திருத்துவாங்களா, பாஸ் பண்ணி விடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்களா, ஆம் பாஸ் பண்ணி விடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், டிக் பண்ணலாம். ரொம்ப ரேர் கேஸ் யார் வந்து ஃபெயில் ஆவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2-2 மார்க்கு இல்லை வந்து 16 மார்க்கே அட்டன் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி எக்ஸாமே சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு வந்த பசங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு வந்து இருக்கவே இருக்காது சரியா. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். பாஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45 மார்க் தான் நம்ம எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு 38-40 இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு பாஸ் மார்க் கொண்டு போய் விடுறதுக்கு தான் ஸ்டாஃப் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதனால் பேப்பர் வந்து லிவரில் தான் திருத்துவாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அடிக்கடி எல்லா வீடியோலையும் சொல்கிறது ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள் தயவுசெய்து. ஏன்னா இன்றைக்கி பைத்தான் கொஸ்டினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பசங்க வந்து விட்டுட்டு வந்ததுக்கு காரணம் என்ன, நான் கேட்டளவுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா 12+4 அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்தனால எங்களால் அதை என்ன பண்ண முடியும்னா முழுசாக எழுத முடியல சார். நாங்கள் 12 மார்க் கொஸ்டின் ஒன்றில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 4 மார்க் தெரியல, 4 மார்க் கொஸ்டின் ஒன்றில் தெரிஞ்சு அப்படின்னா 12 மார்க் கொஸ்டின் தெரியாமல் போச்சு. இந்த காரணத்தினால தான் நாங்கள் என்ன பண்ணலன்னு சொல்லி பார்த்தா கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறையா பசங்க சொல்கிறாங்க. அதனால தான் நான் முன்னாடியிருந்தே சொல்லிகிட்டே இருந்தேன் 2 மார்க் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், 2 மார்க் தான் நமக்கு கை கொடுக்கும் கடைசியில் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பரவாயில்ல, இருந்தாலும் எந்த விதத்துலேயும் பிரச்சனை இல்லை, கொஸ்டின் பேப்பர் வந்து டஃப்பாக தான் இருந்துச்சுன்னு சொல்லி நிறையா பசங்க சொல்கிறாங்க. அதனால் பேப்பர் வந்து மேக்ஸிமம் லிபரலில் திருத்துறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இதை விட்டுருங்க, அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். அதனால் அடுத்த வீடியோவில் நான் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பைத்தான் வந்து நீங்கள் எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறது அது உங்களுக்குள்ளே இருக்கட்டும் சரியா. அது அப்படியே விட்டுடலாம், அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க சரியா. கெமிஸ்ட்ரி பற்றின வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நான் கொடுக்குறேன். அதாவது ஸ்டடி டைம் டேபிள் வந்து நான் உங்களுக்காக போட்டு கொடுக்குறேன், ஸ்டடி பிளான் வந்து உங்களுக்காக போட்டு கொடுக்குறேன், நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன், அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.